பரவாயில்ல நீ ஆக்சன் பண்ணி கண்ணு பாத்துக்க. ஆமா இது வந்து ஸ்லோ மோஷன்ல போடுறேன். ஒரு பாலைவனத்துல இருக்கும் இங்க வந்ததுக்கான காரணம் என்ன வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேமல் சாப்பிட போறோம் வந்து ஒரு கேமல் ஃபார்ம் ஸோ இந்த பாலைவனத்தில் ஒரு ஃபார்மில் வந்துட்டு இங்கே ஒரு அஞ்சாறு கேமல் எனக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கு ஸோ இதில் வந்து ஒரு கேமல் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம் ஸோ இது வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு நேட்டிவ் அதாவது துபாய் பிதுவினோட நேட்டிவ் முடியாது தெரியுமே அவங்க வந்து கட் பண்றாங்க வெரி வெரி டாலான கேமல் கேமலான டால தான் இருக்கும் நினைக்கிறேன் தட்டுமா பயமுத்துறோம் மச்சான் அப்படியே அப்படியே ஒரு ஷாட்டு ஐயோ ஐயோ என்ன ஷாட் தலைய முடிமா நான் பேக்ல போயிடுறேன் ஏஜ் கீத்ரா சோட்டா சோட்டா உட்காருது
இந்த கேமல் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்ல ஃபுல்லா நம்ம கட் பண்ணிட்டு அங்கிருந்து இந்த குக் பண்ற இடத்துக்கு வந்து இப்ப கொண்டு வந்தாச்சு. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு மூணு வாட்டி போட்டு அதை நல்லா அலசி 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 அதை வந்து கழுவிட்டு அதுக்கடுத்து அது வந்து குக்கிங் கொண்டு போறாங்க. இந்த ஹம்ப் பாத்தீங்கன்னா தனியா இருக்குது. ஸோ இந்த ஹம்ப் வந்து மேல இருக்குது, மேலே 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 இருக்கிற ஹம்ப் இது. இந்த ஹம்பை எடுத்துட்டு போயிட்டு தனியா அதுலேயே போட்டு குக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கிச்சன் இடத்துல இருக்குது. இது வந்து அல் தெய்த் அப்படின்ற ஒரு பிளேஸ் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெருசாக குக் பண்ணுறாங்க. அள்ளி போறா அப்படின்ற மாதிரி அவர் அவ்வளோ அவ்வளோ உப்பு வந்து அதில் போட்டார். ஸோ வேற எதுவுமே போடாமல் வெறும் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கேமல் நம்ம வந்து அந்த அடுத்த கேமல் வந்து 4 hours வந்து அவங்க வந்து அதை வந்து அதில் வந்து குக் பண்ணுறாங்க, அவிக்கிறாங்க, இல்லை ஸ்டீம் பண்ணுறாங்க, ஸ்டீம் பண்ணல அந்த அவிக்கிறாங்க. ஸோ ஏன் 4 hoursனா வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கரான மீட், ஸ்ட்ராங்கர்னு சொல்லாமல் அது எப்படி சொல்லலாம், ஹெவி மீட், ஆமாம் ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கும், நல்ல மீட்டுங்க சரிங்களா. ஸோ அதை வந்து அவங்க வந்து அதை இலக வைக்கிறதுக்காக 4 hours ஆகும். அந்த வரைக்கும் நம்ம டைம் இருக்கு, போய் டீ குடிச்சுட்டு வரலாம். ஸோ அதே நம்ம வந்து உள்ள இப்போ வந்து அந்த இது குக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து டீ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூடிடும். ஸோ இங்கே வந்து டீ அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஓனர் ஆஃப் திஸ் பிளேஸ் லைக் வெரி வெரி நைஸ் கை. அவங்க வந்து தேர் ஹாப்பி நம்ம வந்து இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு. லைக் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பர் அத்தன்டிக் நேட்டிவ்னு சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம வந்து அந்த வேர்டு இன்னும் வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து ப்ராப்பர் நேட்டிவ் ஆஃப் திஸ் பிளேஸ் துபாய். வந்து அந்த சிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இதுவானது, லைக் அது வந்து லைக் டூரிஸ்ட்காக வந்து செய்யப்பட்ட ஒரு பிளேஸாக கூட சொல்லலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் பீப்பிள் லிவ் ஹியர் அண்ட் லிவிங் ஹியர். இங்கே தான் வந்து இதான் வாழ்ற இடம்னு சொல்லலாமா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டைப் ஆஃப் ஃபுட் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் சம்திங் ரேர். பட் ஐ செட் யூஸ்வலாக வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஃப்ரம் அவுட் சைட் தேர் நேட்டிவ் குசின். பட் இங்கே அப்படி கிடையாது. இது வந்து அவங்க என்ன இதனாலும் அவங்க கேமல் அவங்க வந்து செஞ்சு சாப்பிட்றாங்க இந்த பீப்புள். ஸோ அதில் வந்து அவங்க அந்த பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். விச் இஸ் வெரி வெரி ரேர் டு சி. நானே அதை வீட்டில் பார்த்தது கிடையாது. அண்ட் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற போது அப்படியே ஹாப்பியாக இருக்குது. ஹார்ட்டாக சொல்கிறேன், ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த டீ வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலி இங்கே துபாயில் டீ சூப்பராக இருக்குது, இந்த டீ நல்லா தான் இருக்குது. ஸோ வெஜ் ஸ்டில்லிங் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஆஃப் த டெசர்ட், மிடில் ஆஃப் த டெசர்ட் சொல்ல முடியாது. தைதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட் தாண்டி தான் வருவோம் நம்ம. ஸோ அதில் வந்து ஒரு சிட்டி. ஸோ இங்கே நிறையா தூர தூரமாக வீட்டு இருக்குது. ஒரு டெசர்ட் மாதிரி அங்கேயும் மண்ணு மண்ணாக தான் இருக்குது. யோ பேபி, இந்த வண்டி இப்போ நம்ம ஆஃப் ரோட் போகிறோம். யாரும் உள்ள உட்காந்துருக்காங்க. த்ரீ ஹவர்க்கு மேலே வந்து அதை வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு ஒரு பீஸாக பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் எடுத்து இஞ்சி பூண்டு முதல்ல வந்து பூசிடுறாங்க. ஸோ பூசி 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 வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய தட்டில் வச்சிடுறாங்க. வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மசாலா போடுறாங்க, ஒரு டைவா மசாலா, அதாவது ஸ்பைசஸ். அது என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அவங்க வந்து அந்த 3 hours மேலே வந்து அவங்க அதை ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எடுத்துட்டு ஒரு வகையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறாங்க. அந்த ஆட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை வந்து பெரட்டுறாங்க. ஸோ அந்த 4 types ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுபின் ப்ரோ சொல்கிறாரு. ஸோ ஜுபின் ப்ரோ, இப்போ இது என்னென்ன இருக்குது? 4 ஐட்டம், black pepper, turmeric, salt, and pinch of saffron. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த saffron வந்து நல்லா வாஸ்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு வந்து போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இஞ்சி பூண்டு எப்படின்னா வந்து அதை ஆல்ரெடி வந்து அதை இதை வந்து போட்டு லைட்டாக பரட்டுறாங்க. பட் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஒரு பீஸ் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறனால எடுத்து அதை வந்து அதை தொடங்கிறாங்க அதுக்கு மேலே. ஸோ இதில் வந்து இப்போ அந்த மீட் போடுறதுக்கு முன்னாடி கேப்சிகம் கொஞ்சம் ஆரஞ்சஸ் அதாவது லெமன் போட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆனியன்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த மீட்டை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் Thank you.
சொல்றேன் எவ்வளவு டைம் வந்து நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கறியும் உப்பு லைட்டா பண்ண போடுறாங்க அடுத்து சாப்பிட்றது வந்து ரங்காக் அடுத்து இல்லை ஃபஸ்ட்டு சாப்பிட்றது ரங்காக் என்னன்னா வந்து இது வந்து இவங்களோட எப்பயுமே சாப்பிட்ற ஒரு மேட்ரு இது இது வந்து மைதாவில் செய்கிற ஒரு தின்னான ஒரு ரொட்டி இல்லை தோசை சொல்லலாம் ஆமாம் தோசை இது வந்து யூஸ்வலாக இவங்க சாப்பிடுவாங்க ப்ரோ பிரேக்ஃபாஸ்ட் தானே ப்ரோ இல்லை எப்பயுமே வா எவ்ரி பிரேக் 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 டைம் சும்மா பிரேக் டைமில் டீ குடிக்கிற மாதிரி டீக்கு பதிலாக ஸ்நாக் மாதிரி ஸோ இது வந்து இனிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு மாவு வச்சு செய்கிற ஒரு தோசை இது எதுவும் லைக் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்லாம் கிடையாது வெறும் அந்த மாவோட வாசம் ஒரு மசால் இதுக்கு அவர் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணும் ஒட்டகமாத்தி দুধ দেখলে আসলে একটা একটা হালা দিস বুঝছিস মিয়ে বলল বাচ্চা পালা নিজ পাল কারকনো Yo, here, yeah. Someone shows like how to do. Yeah, someone show how to do. एक बार एक आदमी जरा करके दिखाओ हां ज्यादा जीप छप छा यार यार का कमेंट काटा सुन मचा मुझे आदमी तो शो नो हाउ How how it phone nikalta ho kai vechi vera onna ha dei konju chuma irunga da vera mari ட்ரை பண்ணுறேன் போ நான் அப்படியே எடு மச்சான் பாய் நீ பிடிச்சிக்கோ பாய் அமுக்குறேன் இவ்வளோ இதோ நிறைய வந்துச்சு பாரு அதில் ஃப்ரெஷ்ஷு முடிஞ்சு நம்ம குடிக்கிற பாலுக்கு இந்த இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுதா போட்டுருங்க என்ன சவுதி ஆடு துபாயில் இருக்க ஆடு சரிங்களா சோ அதுல நல்லா சுட சுட பால் வந்திருக்குது சோ கைஸ் இது அந்த மில்க் ப்ரோ யாரெல்லாம் குடிக்கிறீங்க நீ தான் நான் ஃபர்ஸ்ட் குடிக்கணும் ஆமா அப்புறம் சோ லெட்ஸ் ட்ரிங்க் இட் எவ்வளவு பால் இருக்குதுங்க யோ இப்படி பண்ண எப்படியா குடிக்குறது குடி குடி அட பாக்காதீங்களா அது வேற லெட்ஸ் போடு யூ லைக் இட் ஓ யா ஓ யா போடு
ரொம்ப திக்கா இல்ல தின்னா இருக்கு ஆனா அதுல வந்து அந்த டெய்லியோட டேஸ்ட் வந்து ஐ கேன் ஸ்மெல் இட் வாங்க குடிங்க ரொம்ப ஹார்டாலாம் இல்ல நான் பயந்துட்டு தான் இருந்தேன் சுகரே கிடையாது அந்த அந்த ஒரு டெய்லியோட வாசம் அதிகமா இருக்கிறதுனால லைட்டா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு லைட்டா ஒரு ஸ்வீட்னஸ் ரியலி நைஸ் தின்னா இருக்குங்க மஸ்ட் ட்ரை எங்கேயாவது ஆர்டர் தான் டக்குனு போய் பிடிச்சி பாலை கறந்து பட் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஆர்கானிக் இஸ் பதம் இருக்கணும் அதுக்கு அப்புறம் இட் ஷட் பீ வெரி தின் யா இட்ஸ் தின் யா இட்ஸ் தின் யா இட்ஸ் ஆர்கானிக் நான் சொல்றேன் தின்னுங்க திக்கு கிடையாது பட் மேல அவ்வளவு நுர இருக்குது இது एक्चुअली குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நானே இட்ஸ் வந்து துபாய் மில்க் துபாய் இமராத் இமராத் யுஏஇ சோ யா இது வந்து எல்லாரனாலயும் இந்த மாதிரி வந்து குடிச்சிட முடியாது உங்களுக்கு வந்து ஏதோ லக் சோ நம்ம இன்னைக்கு லக் கிடைச்சிருக்குது இத நாங்க என்ன பண்ண போறோம்னா பாட்டில போட்டு நாங்க இன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்க போறோம் தேங்க் யூ வாங்க போலாம் நான் அப்படியே குடிச்சிட்டு போறேன் தனித்தனியாக சரி இப்ப வந்து அவங்க அந்த வேலை பார்த்தோம் பார்த்துட்டு இங்க வந்து இருக்கிற ஆடுல பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இது பண்ணிட்டு சில பேர் இந்த மாதிரி கூட வரும்போது இல்ல எனக்கு வேணாம் எனக்கு ஒப்ப அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாகும் பட் இது வந்து வேற லெவல் இது வந்து நல்லா ஒரு ஃபீல் கொடுக்கும் நமக்கு நம்மளோட சேர்ந்து எல்லாரும் பண்றாங்களே ஜாலியாக அப்படின்னு சம ஒரு அமைதியான பிளேஸுங்க இது வந்து அவுட் லைக் இது வந்து பெரிய டெசர்ட்டுங்க டெசர்ட் நல்லா நடந்துகிட்டு இருக்குது ஒரு பாலைவன காடு இது சரிங்களா ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம இப்போ போயிட்டு ஒட்டகத்தை பார்க்க போகிறோம் ஃபார்ம் வாட் யூ ஃபீல் மச்சான் அந்த என்ன சொல்றது ஒரு வேற லெவல் ஃபீல் மச்சான் பால்லயே வந்து ஒரு ஹையஸ்ட் கிளாஸ் இருந்துச்சு அவன் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு ஜோன்ல போயிட்டாங்க செவன்த் இதுல இருக்கான் செவன்ல இருக்கான் அது என்ன பாலுக்கு இப்படி சொல்றீங்களா நினைக்கலாம் பட் வந்து இது வந்து பால் அந்த மாதிரி ஆமா ரியல் பால் குடிக்கும் போதுதான் தெரியும் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தவங்களோட ஒரு ஆர்டர் அது வந்து ஒரு ஷேக் வீட்டுக்கு வந்து அவங்க வந்து இது பேக் பண்ணி அமைச்சிட்ருக்காங்க ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வந்து இவங்ககிட்ட இருக்கிற ஒரு 6 பேருக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல் கேமல் வந்து செஞ்சு தட்டு தட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு ஸோ இங்கே இருக்கவங்கலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் பண்ணி வீட்டிலேருந்து சாப்பிட்றாங்க ஆன் தியர் வீக்கெண்ட்ஸ் ஒரு மஜ்லிஸ் மாதிரி மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்து இவங்கள மாதிரி ஆளுங்க கிட்டக்க ஆர்டர் பண்ணாங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பிளேட்டிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளேட்டிங் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை சென்ட் பண்ணிடுறாங்க நம்மளோட ஃபுட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ கைஸ் இந்த முழு கேமலையும் வந்து ஃபுல்லாகவே செஞ்சு நம்மளுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க ஐயோ